கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா, அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். வயது உடலுக்கா? உடம்புலேயே, உடம்புலேயே ஒவ்வொரு ஆர்கானுக்கும் வயசு வேறு, ஒரே மாதிரி வயசு கிடையாது. ஒரே மாதிரி வயசு, சிலருக்கு முடி வயசே ஆகாது, முடியில் ஆரம்பிப்போம், வயசே ஆகாது. 60, 70, 80 ஆனால் கூட கருப்பாகவே இருக்கும். அப்போனா என்ன அர்த்தம், முடி இளமையாக இருக்குது வயசாகிறது. சில பேர் 20 வயசுலேயே முடி வெளுத்து போய் வெள்ளையாயிடும், முடிக்கு வயசாகிடுச்சு. உடம்புக்கு வயசாகல, முடிக்கு வயசாகிடுச்சு. நகைக்கண்களை பார்க்கலாம் நீங்கள், என்னோடய நகைக்கண்களை பளபளன்னு இருக்கும், ரெட்டிஷாக இருக்கும், இளமையாகவும் இருக்கும். உடம்புக்கு வயசு வேறு, நகத்துக்கு வயசு வேறு, முடிக்கு வேறு. தோல் பார்க்கலாம் பளபளன்னு இளமையாக இருக்கும். சில பேர் 20 வயசுலேயே அப்படி கைடு தட்டு சுருங்கி ஒரு மாதிரி ஆகி காஞ்சி போய் அதில் வர சிவப்பு சிவப்பாக டாட்லாம் வந்து எண்ணெய், நீங்கள் ஒரு 17-18 வயசில் பார்த்தீங்கன்னா அப்படியே பூத்து குலுங்கும், அப்படியே ஒரே இந்த முகப்பரு ராஜா நான், அப்படியே குரு 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 குருவாக இருக்கும், வெள்ளை வெள்ளையாக மூஞ்சி அப்படியே ஃபுல்லாக. அப்போ பால் வஞ்சியுது, நெய் வண்டியுது, அடுத்து நான் சோறு வரும், அதுக்கு என்னென்னவோ பண்ணுவேன் நான், முல்தானி மட்டி லெமனு ஏன்னா எங்கன்னா சொன்னாங்கன்னா அதெல்லாம் போட்டு போட்டு மூஞ்சியில் பார்க்கறது ஒன்றும் அர்த்தம் இல்லை. அப்போ கூட இப்போ வச்சுங்கிற மாதிரியான பொருளாக அப்போ எனக்கு கிடைக்கல, இப்போ நிறைய காஸ்ட்லி ஐட்டம்லாம் இருக்குது. நீங்கள் அது மாதிரிலாம் பண்ணி பண்ணிடலாம், ஒன்றுமே பண்ணுறது கிடையாது, சாப்பிட்றது தூங்குறது குளிக்கிறது அவ்வளோதானே தவிர, இதுக்கு வந்து தனியாகலாம் ஆயிலெலாம் போட்டு பேஷியல்லாம் போட்டுருன்னு நினச்சி போகிறீங்க. நீங்கள் ஒன்றும் நக்கி கூட பார்த்துக்கலாம், இல்லை நாக்கு சொல்கிறோம்ல, நக்கி பார்த்துக்கலாம்னா நீங்கள் தப்பாக நினச்சிக்க போகிறீங்க. ஆமாம், நக்கி பார்த்துக்கலான்றாரு நாகரிகமாக பேசுகிறாரு, அதுக்கு வயசு. பல் 10 வயசில் ஒரு வாட்டி கொட்டிட்டு திரும்ப முளைக்கும், அவ்வளோ சீராக இருக்கும். சில பேருக்கு சொத்த பல்லே வராது. எங்கள் அப்பா 84 வயசு வரைக்கும் இருந்தார், ஒரு பல் கூட இல்லை, நல்லா சாப்பிட்டு மென்று சாப்பிடுவார், பல் மட்டும் வளர்க்கவே மாட்டார். அவர் வந்து என்கிட்ட ஒரு தத்துவம் சொன்னார், ஏனை பல் வளர்க்குதான்னு கேட்டார். ஆனால் நான் பல் வளைக்கிறதாங்கிறேன், அவர் பேச்சை நான் கேட்கல, நீங்கள் பயந்துட போகிறீங்க, ஐயாவும் பல் வளர்க்க மாட்டார் பொழுதுன்னு தெரியுது. அவருக்கு வயசு பல் என்ன எப்படி இருந்துக்குது அப்பா, பல் உடம்புக்கு வயசாகிடுச்சு, பல்லுக்கு வயசாகும். சில பேர் நாக்கில் ருசி மொட்டுக்கள்லாம் நல்லா வேலை செய்யும். சில பேர் 20 வயசுலேயே சிகரெட்டு அதி இதெல்லாம் பூச்சி நாக்கே மாற்றிட்டுருக்கோம், அவன் பொன்னாட்டி என்ன சோறு போட்டாலும் கம்மனே சாப்பிட்டு வருவான், நம்ம வீட்டுக்கு போய்ட்டு என்னடா இதெல்லாம் சாப்பிட்றானேன்ட்டு அந்த அளவுக்கு சாப்பிடலாம். அப்படி மாதிரியும் போயிருக்கோம், நாக்குக்கு வேறு வயசு, உடம்புக்கு வேறு, இருதயத்துக்கு வேறு வயசு, லங்ஸுக்கு வேறு வயசு, உள்ளுகிற. இப்போது இவர் என்ன செய்கிறாருன்னா, இவர் தெரிஞ்சு வச்சுக்கிறாரு உயிருக்கு உடம்புக்குன்றாரு. உயிர்னா என்னன்னே தெரியாமல் உயிருக்கு வயசுக்குதுன்றாரு. உடம்புல இருக்கிற ஆர்கானுக்கு தனித்தனி வயசு, ஒரே வயசு கிடையாது. நீங்கள் பார்க்குற எல்லாருக்கும் ஒரே வயசுக்கு கிடையாது. சில பேருக்கு தோல் வேறு வயசாகிட்ருக்கோம், லிவருக்கு வேறு வயசாகிட்ருக்கோம், இன்னன்னா சிலது ரிலவெண்ட்டாக இருக்கும். தோலுக்கும் கிட்னிக்கும் சம்மந்தம் இருக்குது. தோல் நல்லா பளபளப்பாக இருக்குதுன்னா கிட்னி நல்லாக்குதுன்னு அர்த்தம், தோல் நல்லா பளபளப்பாக இருந்தால் இருதயமும் நல்லாக்குதுன்னு அர்த்தம். தோல் வந்து காட்டி கொடுக்கும் சில விஷயங்களை, உங்கள் கண்ணு கீழே இருக்கிற கருவலையும் காட்டி கொடுக்கும், நீங்கள் எவ்வளோ தூரம் எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்கன்ட்டு, ரத்தம் நல்லா இருதா இல்லையான்ட்டு அங்கே இருக்கிற சிவப்பு காட்டி கொடுக்கும் கண்ணை எழுதி பார்த்தா. இப்போலாம் டாக்டர்கள்லாம் அப்போலாம் இப்போலாம் இவ்வளோ பார்க்கறதில்ல, இப்போ அந்த மாதிரி டெக்னிக் உத்தியெல்லாம் யாரும் காய் போகுது, தொட்டு கூட பார்க்கறதில்ல, அவர் பாட்டு ஃபோன் பேசினே எழுதிடுறாரு. ஆமாம், அந்த பரிதாபங்கள்ல அவன் போட்டே போட்டான், அவன் பேசினேக்கிறான் வந்தோடனே என்னங்க என்ன உடம்பு சரியில்லை. ஏன்னா சம்பளம் நிர்ணயம் ஆயிடுச்சு, இப்போ சீசனுக்கு தான் வந்துனுக்குது, தெரியாது எனக்கு. இப்போ வந்து மழை பெஞ்சது, எல்லாருக்கும் டெங்கு தான் வந்துனுக்குது, அதனால் டிங்கு டிங்குன்னு எழுதிடுவார், டங்குன்னு பெல் அடிப்பார், எழுதி அனுப்பிச்சிருவார், ஏற்கனவே எழுதி கூட வச்சுருக்கலாம் ரெடிமேடா, அது மாதிரி ஆயிட்டான். இப்போ வயசு உடம்புலையே, உடம்புல இருக்கிற ஆர்கான்களுக்கே வேறு வேறு வயசு. ஓ பிறப்பு உறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கெல்லாம் வேறு மாதிரி, இந்த நிறைய பிரச்சனையோடு இருக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க, ஆண் உறுப்பு பெண் உறுப்பு சரியாக வேலை செய்யாத, பீரியட்லாம் ஒழுங்காக வராமல், இல்லை ஆண்மைத்தன்மை இல்லாமல், விரைப்புத்தன்மை இல்லாமல், இப்படிலாம் பலசு பலவிதமான உடம்புக்குள்ளே பலவிதமான வயசோட இந்த உறுப்புங்கள்லாம் இருக்குது. அதையே நம்ம என்ன பண்ணல, ஒரு முடிவுக்கு வரல, இதை தாண்டி உயிருக்கு போயிட்டார். இப்போது ஆர்கான் இருக்கிறது மாதிரியே மனசுன்னு ஒன்று இருக்குது,
மனசுக்கு வயசு இருக்குதானா? இல்லை, ஏன் இஷ்டம். மனம் யார் இஷ்டம்? ஏன் இஷ்டம். ஒரு வயசில் நிறுத்திக்கலாம். உடம்பு ஒன்றும் பண்ண முடியாது, வயசாகும். உடம்புக்குள்ள யாருக்கானே நீ பராமரிக்கவே முடியாது. நீ நினச்சினுக்கலாம் ஸ்கின்னெல்லாம் பராமரிக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படியே பாலனாகி வாழலாம், பண்ணாக்கா அப்படி முடியெல்லாம் வெள்ளையாகிடும், கருப்பாகிடும். இவர் யோகினாக்கா முடியெல்லாம் எப்படி இருக்குண்ணா? முதல்ல அவர் முடியை வெள்ளையாக கருப்பாக சொல்லுங்கோ. இப்படிலாம் கமெண்ட்லாம் எதுனவங்களாங்கிறாங்க. ஆமாம், பயங்கர சயின்டிஸ்ட்டுங்களாங்கிறாங்க. அது புக்கெல்லாம் படிப்பாங்க. நிறைய திரை மூப்புலாம் வராது அப்படின்னா அவன் எந்த திரைன்னு சொன்னால் சொல்ல முடியாது. திரைக்கடல் ஓடலும் திரவிந்தி அப்படின்னு நான் வைத்தேன். எந்த திரை நிறைனா இது அது தெரியாது. அந்த புக்கை இப்போ அந்த பாட்டில் அவன் வரி ஏட்டோடனே இவங்களை ஃபஸ்ட்டு வந்துட்டு நிறைய திரை மூப்பு வராதுன்னு ஒன்று. அப்போ யோகிங்களுக்கு நிறைய திரை மூப்பு வராதுன்ட்டு மீசஸ்ட்டு பேசிக்கிறான் அவன் ஒருத்தன் பிருந்தாவனத்துலேருந்துன்னு. பாவம், அவன் சின்ன பசங்களாக தான் இருப்பாங்க. அவர் சின்ன வயசு என்ன வச்சுன்னு வயசு வச்சுன்னு பேசி இந்த மாதிரி இப்போ தமாஸ் தமாஸாக இருப்பாங்க ஆளுங்கள்லாம். இந்த கேள்வியும் கொஞ்சம் வித்தீச்சரமான கேள்வி தான். உடம்புலே இந்த ஆர்கான்களுக்கெல்லாம் எப்படின்னா ஒன்றை மட்டும்தான் நீ செய்ய முடியும். மனசை விருப்பத்தான விருப்பமான வயசில் வச்சுக்க முடியும். மனசை மட்டும்தான் என்ன பண்ண முடியும். நீ 20 வயசுலேயும் முதியவனாக இருக்கலாம், இல்லை முதிர் வயசுலேயும் இளமையாகவும் இருக்கலாம். ஸோ மனசை மட்டும்தான் நான் என்ன பண்ணிக்கலாம், எந்த வயதுக்குரிய மனநிலையை வச்சுக்கலான்ற முடிவு பண்ண முடியும். மனசை மட்டும்தான், உடம்பு என்ன பண்ண முடியாது. அது தானாக காய்ச்சி, தானாக வளர்ந்து, தானாக பூத்து, தானாக உதிர்ந்துடும். ஆனால் அது உதிர்ந்துடும், உதிராமலாம் போகாது. அப்படியே எடுத்துன்னு போயிட்டாங்க. ஒரு டம்ளர் ஒரு சொட்டு தண்ணினா செந்துருக்கோன்னெலாம் சொல்கிறவங்களாம் இருப்பாங்க. செட்டி போடாமல் ஒருத்தர் அப்படிலாம் நீங்கள் போய் என்ன பண்ணுக்காதீங்க, அப்படியே காணாமல் போய் முடியும். பஞ்சபூத ஐக்கியம் ஆகிடும்னா என்ன பண்ணுங்க. கொண்டாட்டி கூடவே ஐக்கியமாகாது பாவி, அங்கே பஞ்சபூதத்தோடு போய் ஐக்கியமாகும். அதெல்லாம் நம்பர்களும் அதெல்லாம் டென்ஷன் ஆனால் அது அவங்க பிரச்சனை. நம்ம வந்து அவர் பேரையோ ஊரையோ எந்த பொந்தரன்னு நம்ம டீட்டெயில் பண்ணியா சொன்னால், நீயா டீட்டெயில் பண்ணினா யார் பிரச்சனை? ஒரு பொட்டை அப்படி போயிட்டு இருந்தால் நம்ம பிரச்சனையா இது. மனசுக்கு மட்டும்தான் என்ன பண்ண முடியும் நானே, வயசு நின்றுச்சு நினைச்சு. உயிர்ன்றது நிலையானது, வயசு கிடையாது. உயிர்ன்றது இல்லையா? உயிர்னா கடவுள், கடவுள்னா உயிர். கடவுளுக்கு என்ன கிடையாது? காலத்துக்கு அப்பாற்பட்டது உயிர். அது காலத்தோடு சேர்க்க முடியாது. உயிராகிறீங்கன்னா கடவுளோடுகிறீங்கன்னு அர்த்தம். அதனால தான் கடவுளுக்கு ஒரு பேர் உடம்புன்னு சொன்னேன் நான். உடலுள் அல்லது உடம்புள் அப்படின்லாம் சொல்லி வச்சு. ஸோ வயசு எதுக்கு இல்லையே? நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே உடம்பை எடுத்துட முடியாது. அதே தயிர் சோறு தான் ரெண்டு பேரும் சாப்பிட்றான். அவனுக்கு வேறு மாதிரி வேலை செய்து, இவனுக்கு வேறு மாதிரி வேலை செய்யும். அதே பூஸ்ட்டு பூன்விட்டா வீவா, அதே மாத்திரை சத்து மாத்திரை தான். சில பேருக்கு வெறும் பச்சை தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு சந்தோஷமாக வந்துக்கிறான். ஜிலவா நமக்கு வைத்தியத்தில் இருக்குது. காதல் நம்ம வயக்கிற மாத்திரை பொருள் வேலை செய்யாமல் சொல்ல மாதிரி அண்ணா நகருக்கு அதுக்குன்னு போய் ஒரு மெடிக்கல் பேர் சொல்லலாம், நாராயணா அப்படின்ட்டு போய் அதை வாங்கி அந்த வயகார உள்ளே போட்டுக்கிறது கூட ஒன்றுமே அப்படியே தான் இருக்குது. என்னடா இது, அப்போது ரொம்ப கஷ்டத்தில் 300 ரூபா கொடுத்து மாத்திரை வாங்கி போட்டு பார்த்தேன். சொன்னால் ஒத்துக்கா போகிறீங்க, வயக்கிற மாத்திரை சாப்பிட்லாம் வேலை செய்ய. நான் சாப்பிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு வந்தேன். நான் ஒன்றும் வயக்கிறாவுக்கு எதிரி நினச்சிக்க போகிறீங்க. உங்கள் இஷ்டம் மாத்திரை வாங்கி சாப்பிட்டு சாப்பிடாது, பட் மாத்திரனால வேலை செய்யறதில்ல. அதேமாரி சாப்பிட்ற சாப்பாடுனாலாம் எதை சாப்பிட்டாலுமே ஆமாம் நன்றியோடு சாப்பிடுங்கன்றேன் நான். நான் உங்களுக்கு ஒரு உத்தி சொல்கிறேன், எதை செஞ்சாலுமே கறி சாப்பிட்றீங்க, மீன் சாப்பிட்றீங்க, தயிர் சாப்பிட்றீங்க, கத்த ஏதோ ஒன்று சாப்பிடுங்க, தப்பு கிடையாது. உங்களுக்கு என்ன கிடையாது அதான் நீங்கள் சாப்பிட்டீங்க. உங்களுக்கு எது வாய்ப்போ அதான் சாப்பிடுங்க. எதை பழகுனீங்களோ அதான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க. குற்ற உணர்வு ஆகாமல் சாப்பிடுங்க எது வந்தாலும். சில பேர்லாம் அப்படியெல்லாங்கிறாங்க, சிவா உன்னால் தான் எல்லாம் தூக்க முடியும், நீ கறியெல்லாம் சாப்பிடுவேன் அப்படி சொல்கிறவங்களாங்கிறான். டேய் நான் தூக்கத்து கூட தூக்கக்கூடாது ஒன்றெல்லாம் சொன்னேன்னா அதையும் கூட தூக்கம் இல்லைன்னு வேணாம் ஜாய் அப்படின்னு புரிஞ்சிடும். மேட்ரே நான் எதையுமே விட்டு வைக்கிறது அப்பப்போ அதெல்லாம் அப்போ ஆன் தி ஸ்பாட் உடனே டெலிவரி பண்ணிருவேன். ஆனால் நல்லவன்டா நீனுவான். எப்படிடா நையில் பேசுகிறவன் பேசி தெரிஞ்சவன் வேண்டாம் இட மாட்டான்டா என்னவாண்டா. எப்படிலாம் இல்லைடா நான் பார்த்துக்கிறான் நான் தெரில அருண். தெரியுதா பாப்பானா இல்லையான்னு தெரியல. 387 பேரில் அவன் ஒரு ஆளா நான் எனக்கு தெரியாது. மறந்து கூட போயிருப்பான். அந்த மாதிரி பேசுறதெல்லாம் ஞாபகம் வச்சுருப்பானுங்க. இதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஆழமான விஷயத்தில் யாரா மறுப்பாங்க? எடுக்கவா கோக்கவாட்டத்தை யாரா மறுப்பீங்க? யாராலுமே வரலாம். இடுப்பு அறந்துச்சு இடுப்புல இருந்து முத்து பண்ணா எடுக்கவா கோக்கவா பறிக்கவா
எடுக்கவா தவிக்கிறே நானே, பறிக்க சொல்லி தூண்டுது. டேய் வயசை பத்தி பேசுறேன்னா மனசுக்கு, மனசை எப்படி வச்சுக்கலாம் நானே? என்றும் இளமையா வச்சுக்கலாம், அது மட்டும்தான் சாத்தியம். உயிருக்கு வயசு இல்லை, உடம்போட வயசை முடிவுக்கு வர முடியாது. பார்த்த உடனே ஒருத்தரை பிறந்த தேதியை வச்சு ஒரு வயசு சொல்கிறீங்கல்ல, அது சும்மா தான். அந்த மாதிரிலாம் எல்லோரும் யாருக்கானும் வேலை செய்யறது இல்லை. ஒருத்தர் 40 வயசில் கண்ணு பளிச்சுன்னு தெரியுது, ஒருத்தர் 20 வயசுலேயே பெரிய கண்ணாடி போட்டுக்கிறாங்க, அது ஒத்து ஒத்து பார்க்குறாங்க, ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை. அப்போ கண்ணுக்கு வயசு வேறு. சில பேருக்குலாம் எங்கேயோ அடிக்கிற வாசனை தெரியுது, சில பேர் பக்கத்துலேயே இருந்து வச்சா கூட தெரியுது. பூவை வச்சுங்கிற கண்ணில் பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் ஆளுங்க ஆளுங்க இருக்கிறாங்கல்ல. இந்த மாதிரி சொர்ணம் கெட்டு போனவங்களும் வயசுக்கு அதுக்கும் சாமான இல்லை. மனசு தான், மனசை மட்டும்தான் நான் வயசோட வச்சுக்க முடியும். உடலோட வயசை நான் வச்சுக்க முடியாது. பிறப்புலேருந்து ஒரு வயசை நீங்கள் சும்மா சொன்னுக்கிறீங்க, உண்மை அது கிடையாது. எல்லா உடம்பும் ஒரே மாதிரி வயசோட இருக்குது இல்லை, அதை புரிஞ்சு வச்சிங்க. மனசை தெம்பாக வச்சுக்கினீங்கன்னா, கொண்டாட்டமாக வச்சிங்கன்னா உடல் ஒத்துழைக்கும். ஓரளவுக்கு உங்கள் உடலை பராமரிக்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்குதுன்னா மனசை பராமரிங்க, உடல் அழகாகிட்டோம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். மனசு அழகாக இருந்தால் உங்கள் எல்லாமே பார்க்குறது பளிச்சுன்னு இருக்கும். மனசு அழகாக இல்லைன்னா நேர்கொண்ட பார்வை வராது, உங்களை நீங்களே குற்ற உணர்வுகள் ஆளாக்கிட்டு இருப்பீங்க, நல்லா இருக்க மாட்டீங்க. ரியேஷன் நல்லா இருக்கிறான்னா மனசு உள்ள நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். இல்லை குழந்தைத்தனமாக இருப்பான், அந்த எது வந்தாலும் சொல்லுவான், சிரிப்பான், மனசு விட்டுன்னா அப்போ மூஞ்சி எப்படி இருக்கான் அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணலாம். ஏன்னா அழகாகிறாங்கன்னா பாருங்கள், நோட்டீஸ் பண்ணுங்கள், ஏன் அவங்க அழகாகிறாங்க அப்படின்னு பாருங்கள். அவங்க மனசு நல்லா இருக்கும், அதனால் அவங்க எப்படி இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க. அவங்கள கூட பேசி பாருங்கள், நல்லா இருப்பாங்க. இன்னொருத்தரை பற்றின அக்கறை இல்லாமல் சந்தோஷமாக இருப்பாங்க. ஒன்று ரியாஸ் கை சுவிச்சிட்டு நினச்சிக்க போகிறீங்க. 9வது மாதம் இன்னொரு ஃபோன் ஒன்று வருது இல்லை, அது இல்லை. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? மனசு அழகாக வச்சுருந்தா நீங்கள் முகம் என்ன பண்ணுவீங்க, சிரிப்பீங்க, மனசு விட்டு சிரிப்பீங்க, நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா தூக்கம் வரும், மனசு எப்படி இருக்கும், நிறைவாக இருக்கும். அதனால் வயசு எங்கே இருக்குது அப்பா? மனசு மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். உங்கள் மனசை சரியாக்குறது தான் என் வேலை, அதுதான் நான் பேசிக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து முதல்ல பிஹேவியர் கன்சல்டன்ட் அப்படின்னு தான் நான் விசிட்டிங் கார்டே வச்சேன். ஒரு மனிதனுக்கு பிஹேவியர் சென்ஸ் சொல்லிக் கொடுக்கணும், எந்த இடத்துல எப்படி நடிக்கணும், எந்த மாதிரி வாழணும்ட்டு. மனிதன் எல்லாமே நடிகன் தான். இதில் வந்து இவரு இல்லை நீங்கள் நினச்சிக்காதீங்க, நம்பர் 1 சிவாஜி தான் நடிகர்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் எல்லாருமே நடிகர், நான் ஒரு நடிகன். இதை பார்த்து ஏமாந்த நான் சொல்லவே சொன்ன நினச்சிங்கிறேன். இதை பார்த்துலாம் இதுக்கு மேலேயும் நான் என்ன பண்ண முடியும், அதுக்கு மேலே பொறுப்பு எந்த இல்லை. ஆமாம், கம்பெனி வந்து ஜவாப்தாரியா எதுவும் சொல்லுவார், அதுக்காக சொல்லுவார். நீங்கள் உங்கள் பொருட்கள்லாம் காணாமல் போயிட்டால் கம்பெனி ஜவாப்தாரி இல்லைன்னுவாங்கல்ல, அது அந்த மாதிரி நம்ம இல்லை. அதனால் உங்கள் வயசு உங்கள் கையில் தான், கவனமாக இருக்க பாருங்கள். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க, நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம், நல்லது.